த லெஜண்ட் நியூஸ் சரவணாஸ்டோஸின் அசத்து வைக்கும் ஆடி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 500 தள்ளுபடி. வணக்கம் மீடியா கிளிக்ஸ் நேரில் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கான்வர்சேஷன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணி ஒரு ஆட் ஷூட்டில் மீட் பண்ணோம். அதுக்கப்புறமா சில பல ஷூட்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ திடீர்னு பார்த்தா எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள தான் நாங்கள் திடீர்னு பார்த்தோம். ஒரு நல்ல வாய்ப்பு இது. And நம்ம ஒரு 10-12 படம் நடிச்சா கூட பீப்புள் கிட்ட இவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆக முடியாது. ஸோ பீப்புள் கூட நல்லா க்ளோஸாக கனெக்டடாக நெக்ஸ்ட் டோர் கேர்ளாக இருக்கணும்னா வந்து ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வந்த உடனே வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு, கண்டிப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி ஒரு சின்ன பயம் இருந்தது. நான் எப்போவுமே பயப்படுற விஷயத்தை தான் தேடி போவேன். ஸோ கண்டிப்பாக போகலாம், தைரியமாக போகலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லி தான் நான் வந்தேன். ரொம்பவே முக்கியமான கேரக்டரா பட்டது வந்து சேரன் சார். ஓகேவா, அந்த பிக் பாஸ் ஹவுஸ் கண்டஸ்டன்ஸ்ல உட்காந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து ஐ திங்க் ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக் கொடுக்க வரும்போது மட்டும் வேணாமா இப்படின்னு வணக்கம் வச்சது அங்க ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் அந்த மாதிரி நீங்க உங்க இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது அந்த ஒரு போட்டோ வைரலா போயிட்டு இருந்தது. You guys know each other before itself? We don't know each other, but ஒரு லான்ச்ல மீட் பண்ணிருக்கோம். அப்போ அவர் நல்லா பேசினமான்னு சொன்னார். அங்கே தமிழில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தேன், நல்லா பேசினமானு சொன்னார். ஸோ அவ்வளோதான் எங்களுக்குள்ளே பழக்கம். ஸோ உள்ளே வந்தப்போ எனக்கு தெரியும், ஸோ மேபி அவர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பேனா. ஸோ தெரிஞ்சதுனால நான் அவர் ஹக் வந்தேன். அது நான் தப்பாகவே எடுத்துக்கல, ஏன்னா எல்லாருக்கும் ஹக் பண்ணுற கல்ச்சர் பிடிக்காது. அவர் வணக்கம் சொன்னோன்னே நானும் வணக்கம் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் அவருக்கு கை கொடுக்க போனேன். சரி, ஹக்கு தப்பு, ஹலோ சார் அப்படின்னு கை கொடுக்கும்போது இல்லை நான் பெண்களை தொட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். டி ராஜேந்திரன் சார் மாதிரி தான் நான் பெண்களை கூட டச் பண்ணாமல் தான் நடிப்பேன் அப்படின்லாம் சொன்னார். சரி ஓகே சார் அப்படி சொல்லி நான் அவங்கள அவர் அக்செப்ட் பண்ணிட்டேன். அவர் யாரோ அதை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டேன். பட் போக போக அவர் வந்து நிறைய பேசுவோம் நாங்கள். அவரோட கருத்துக்களை நான் ஒத்துக்கணும்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை அவருக்கு இருக்குது. ஸோ இப்போ அவர் ஒரு கருத்தை சொல்கிறான்னா அதுக்கு நான் ஒரு மாறுபட்ட கருத்து சொன்னால் அவருக்கு கோபம் வந்துடும், அவர் அதை ஒத்துக்க மாட்டார். அவரோட கருத்தை வந்து முன்னிலைப்படுத்த ட்ரை பண்ணுவார். ஸோ இப்போது அவரோட வாழ்க்கை வேறு, என்னோட வாழ்க்கை வேறு. அவருக்கு அந்த கருத்து அந்த வாழ்க்கைக்கு அவருக்கு சூட் ஆகும், செட் ஆகும். என்னோட வாழ்க்கை, என்னோட கருத்துக்கள் வந்து தனியாக இருக்கும். ஸோ ஒரு வாட்டி வந்து அவர் சொன்னது வந்து நீ கருப்பாக இருக்க, அதனால தான் வந்து கேர்ள்ஸ்லாம் அவங்க கூட மிங்களா. எனக்கு புரியவே இல்லை இது என்ன மாதிரி கருத்துனே வந்து எனக்கு சொல்ல வரல. அதுக்கப்புறம் அவர் சம்மந்தமே இல்லாமல் என் குழந்த கருப்பு யாரோ தொட மாட்டாங்க தூக்க மாட்டாங்கன்னு சொன்னான். சார் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை சார், இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது சார். அண்ட் அவர் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், உனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. சார் அப்படி சொல்லாதீங்க, எனக்கு இல்லை, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பொண்ணு, எனக்கு எல்லாமே இருக்குது வாழ்க்கையில். எப்போவுமே நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன். தாழ்வு மனப்பான்மை வரத்துக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்ததே இல்லை. ஸோ அப்படி சொல்லாதீங்க, விடாமல் அதை சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஐயோ நம்மளுக்கு இல்லாத ஒன்று அவர் புகுத்திட்டு வாரோ, அவர்கிட்ட பேசுறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணேன். எப்போவுமே என்னை பற்றி நெகட்டிவ்ஸாகவே வரும், நெகட்டிவ்ஸாகவே பேசுவார், கூப்பிட்டு சொல்வார், மெடிடேஷன் பண்ணுற, அப்புறம் ஏன் உனக்கு கோவம் வருது டென்ஷனா. சார் நானும் மனசு தான் சார், சாமியார் இல்லை, மெடிடேஷனும் பண்ணுவேன், என்னோடய எமோஷன்ஸையும் நான் வந்து டீல் பண்ணுவேன். ஸோ அவருக்கும் எனக்கும் கிளாஷ் இதுதான், இதுதான் விஷயம். கருத்துக்கள் மெயினாக ரொம்ப ஆரம்பித்தது வந்து ஃபஸ்ட்டு எபிசோடில் வந்து கமல் சார் வந்து பேசிகிட்டு இருந்தார். மீரா வந்தது என்ன பிரச்சனை, ஏன் இந்த ஒரு வாரம் யாருமே எதுவுமே சொல்ல. சேரன் சார் பேசணுங்கிறதுக்காக ஏஞ்சி பேசினாரு நான் ஃபீல் பண்ணேன். அவர் ஏஞ்சி வந்து சொன்ன முதல் வார்த்தை அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்ததுலேருந்து, யாருமே மிங்கிள் ஆகல, ஜோவியல் ஆகல, ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது அவங்களுக்கு அப்படின்னு சொன்னார். நான் கையை தூக்கி ஏஞ்சி அஃபெண்ட் பண்ணாங்க, அது அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அங்கேருந்து ஆரம்பிச்சு அங்கேருந்தா, ஏன்னா அது வெளியில் வந்து ஒரு பிரச்சனையாச்சு. நான் அவர் சொன்னாராங்க, நான் ஏஞ்சி நின்று நான் கமல் சார் கிட்ட சொன்னேன், இல்லை சார் எனக்கு அது மாதிரி கிடவே கிடையாது, நான் ரொம்ப ஜோவியலான ஃப்ரெண்ட்லியான பொண்ணு தான். நான் வந்த அன்னைக்கு நைட்டே நான் எல்லாருக்கூடியும் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ஸோ தர்ஷன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, எல்லாருக்கூடியும் நான் நல்லா பேசி பழகிட்டேன், அவர் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ஷோ முடிஞ்ச உடனே அவர் செம்ம கோவப்பட்டார், நீ ஏஞ்சி இப்படி சொல்கிற அப்படின்னு. சார் நீங்கள் ஒன்று சொல்கிறது உங்கள் கருத்து, நீங்கள் என்னை பற்றி சொல்கிறீங்க, இதை நான் தான் வந்து டிஃபெண்ட் பண்ணி நிற்கணும், டிஃபெண்ட் பண்ணி சொன்னேன்.
அப்போ அங்கேயும் அவர் சம்மந்தம் இல்லாமல் உனக்காக நான் பெட்டு கொடுத்தேன் அந்த நன்றி கூட உனக்கு இல்லை அப்படின்ட்டார். எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அவர் எனக்காக பெட் கொடுத்தாரு, நான் ரொம்ப தேங்க் பண்ணேன். அதுக்காக அவர் என்னை பற்றி சொல்கிற கருத்துக்கெல்லாம் ஏற்ற முடியாது. என்னை பற்றி எனக்கு ஜாஸ்தியாக தெரியும், அவருக்கு தெரியும். நீ இதுதான் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நீ இதுதான்மா நீ இதுதான்மான்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அதனால தான் கருத்து வேறுபாடுகள், கிளாஷஸ் அப்படியே போயிட்டே இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக. மாணவர் மன்ற தமிழ் தேர்வு 11-12 எல்லாம் வந்து மெமரியில வந்துச்சு. அந்த கடைசி எவிக்ட் ஆகும்போது அந்த போட்ட அந்த குறும்படம் இருக்கு இல்லையாங்க, யாராலுமே மறக்கவே முடியாத அந்த ஒரு இன்சிடென்ட் அது. அந்த மெயின் அந்த பஞ்சாயத்து சீன் இது எல்லாமே என்னதான் எக்ஸாக்டாக நடந்தது அது. ஆனால் அந்த குறும்படம் போட்டு காட்டும்போது அவர் அந்த அளவுக்கு வந்து புஷ் பண்ண மாதிரி எங்களுக்கு யாருக்குமே தெரியல, பப்ளிக்கோட ஒப்பீனியனும் அதுதான். பட் நீ கிளைம் பண்ணது எல்லாமே டோட்டலாக வேற மாதிரி இருந்தது. வாட் இஸ் எக்ஸாக்ட் திங் ஹேப்பன்? இப்போ நான் வீடியோ பார்க்கும்போது கூட ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தது. ஓகேங்களா, மேபி கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதேமே நான் உணர்ந்தது. அப்படி பிடிச்சி இங்கே தள்ளினது தான் நான் உணர்ந்தேன். நான் அந்த ஃபீல் பண்ணதை தான் நான் பண்ணி காமிச்சேன். அவர் அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்ததுனால தான் எனக்கு அப்படி உணர்ந்த, ஏன்னா நான் பார்க்கல இல்லையா அவர் எப்படி பண்ணார்னு எனக்கு தெரியாது, எனக்கு எப்படி நடந்துச்சுன்னு தான் தெரியும். ஸோ அவர் அவ்வளோ ஃபோர்ஸாக புஷ் பண்ணியிருப்பார் அவர் லைட்லேயே, மேபி அவர் லைட் புஷ்ஷில் அவ்வளோ எனக்கு ஃபோர்ஸ் தெரிஞ்சுதான்னு தெரியல. அண்ட் அவர் முன்னாடி இருந்து பண்ணது கேமரா பேக் ஷாட்லேருந்து இருக்குது. ஸோ அவர் இப்படி பிடிச்சி தள்ளினதாக தான் இருக்குது. ஸோ அங்கே என்ன நடந்தோம் ஃபுல்லாக எல்லாமே கேப்சரும் பண்ண முடியாது. அவர் கோவத்தில் இல்லை டாஸ்கில் அவர் எப்படி பண்ணார்னு எனக்கு தெரியல. பட் அந்த டைமில் நான் உணர்ந்த எமோஷன் வந்து ரொம்ப வைலண்ட்டாக ஃபீல் பண்ணேன். என்னடா அது, ஒரு பொண்ணு அவ்வளோ வீக்காக சும்மா வந்து பிடிச்சி தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த ஹவுஸில் நான் முதல்லேருந்து சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், இங்கெல்லாம் ஏன் வந்து மேல் வந்து கத்துறீங்க, ஒரு பொண்ணு கிட்ட கோவப்படும் போது ஏ அது ஏன் வந்து கத்துறீங்க, அதுவே எனக்கு ஒஃபெண்டிங்காக ஃபீல் பண்ணேன். நம்ம சொசைட்டியில் அப்படி இல்லை, பொண்ணுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து ரொம்ப புரிய வச்சு பேசுவாங்க. சேரன் சார் அந்த மாதிரி தான், அந்த டைனிங் டேபிள்லேருந்து நான் ஏஞ்சி போனதுக்கும் அவர் அப்படி கத்துனது என் மேலே, அதை அக்செப்டபிளி நான் வந்து அக்செப்ட் பண்ணல. எனக்கு கிட்ட அந்த உணர்வு எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி தான் அந்த கோவமும் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. மேபி நான் ரொம்ப நலிந்த கண்டெஸ்டன்ட் மாதிரி ஆயிடுவேணோன்னு நான் ஃபீல் பண்ணேன். எல்லாரும் கிராண்டடாக எடுத்துருப்பாங்க இதை நான் வந்து பேசினேன். எனக்கு தள்ளினது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. திடீர்னு பிடிச்சி தள்ளி விட்டார். ஸோ அதை எனக்கு சொல்லி ஆகணும்னு இது சொன்னேன். பட் நடத்த சரியில்லைன்னு சொன்னது வந்து இட் வாஸ் லைக் யாராலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு ஒரு கேம் அது, பிகாஸ் அவ்வளோ நாள் உள்ளே இருந்தாச்சு அப்போல்லாம் எதுவுமே நடக்காது. ஒரு கேம்ல தான் நடந்தது. தட் வாஸ் லைக் வெரி ஆஃபென்சிவ் வோட் யூஸ் ஆன ஒருத்தர். அதே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் நடத்த சரியில்லைங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்க மாட்டேன். நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, அவர் பிடிச்சி தள்ளினது வன்முறையாக முரட்டுத்தனமாக வைலண்ட்டாக இருக்குது, அதை அவர் வந்து பொற்றே பண்ண விதம் அப்படி. அவர் உடனே ஐயையோ நான் தப்பாக தொடல, என்னை தப்பாக தொடுற மாதிரி பேசிட்டாங்க. ஏன்னா நான் அந்த வார்த்தை நான் மேன் ஹேண்ட்லிங் சொன்னேன். அது யூ நோ வாட் இஸ் மேன் ஹேண்ட்லிங் இல்லைங்களா, வைலண்ட்டாக ரூடாக பிஹேவ் பண்ணுறது. நான் ஒரு தப்பாக ஒரு பேட் இன்டென்ஷனில் என்னை தொடுறாருன்னு நான் எங்கேயுமே சொல்லலை. நீங்கள் போய் எடுத்து பார்க்கலாம், நான் அதை மீனும் பண்ணலை. பட் நான் இதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அவர் தான் அதை அப்படி பொற்றே பண்ணி மாற்றி அதை ஒரு சீன் க்ரியேட் பண்ணதான் நான் ஓப்பனாக ஃபீல் பண்ணுறேன். நான் சொன்னது மேன் ஹேண்ட்லிங் ரூடாக பண்ணிங்க, ஐயையோ என்ன வந்து இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு ரெண்டு குழந்தைக்கு அப்பா, நான் தப்பாக பிஹேவ், எனக்கு அப்போவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால நான் ஏஞ்சி போயிட்டேன். நான் சொன்னது ஒன்று, அவர் வந்து அதை வேற ஒரு சென்ஸில் எடுத்துக்கிட்டாரா இல்லை அந்த மாதிரி அவர் வந்து பொற்றே பண்ண ட்ரை பண்ணாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அங்கேருந்து என்ன பேசினேன்னு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அவர் வந்து இன்டென்ஷனலாக வந்து என்னை இங்கே தொடணும் அங்கே தொடணும்னா இல்லை. அந்த டாஸ்கில் அந்த ஃபைட்டில் அவர் கோமா என்னை பிடிச்சி தள்ளினார். அண்ட் தட் வாஸ் ரூட், அது எனக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது. அவரோட கோமா வாய் வரைக்கும் தான் இருந்தது இது வரைக்கும். என் மேலே இப்போ வந்து கை வைக்கிற மாதிரி ஆகுது, எனக்கு இது ஹாஷாக இருக்குது, என்னால் இதை அக்செப்ட் பண்ண முடியாது. அப்போது தான் நான் கேட்டேன், அவர் சொல்லலாம் இது ஒரு டாஸ்க்கு நான் தள்ளிட்டேன், நீங்கள் தொட மாட்டேன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கும் எனக்கும் நல்ல டேர்ம்ஸ் கூட கிடையாது, நம்ம பேசுகிறது கூட இல்லை, அந்த டைமில் எப்படி அது மாதிரி இருக்கும்போது நான் என்ன நினைக்க முடியும், என்ன ஃபீல் பண்ண முடியும், என்ன உணர முடியும்? பட் நான் சொன்னதை அவர் வந்து அப்படி எடுத்துக்கிட்டாரா இல்லை அவர் அப்படி பொற்றே பண்ணாரான்னு அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை, அது வேறு யாருக்கும் தெரியாது. ஓகே, ஸோ நல்ல டேர்ம்ஸ் இல்லைன்னு இப்போ சொன்னால, ஸோ என்ன தான், வாட் இஸ் அ கிரஜ், இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு நோ, அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமா வேற ஏதாவது கான்வர்சேஷன் நடந்ததா? எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. அவரால்
அவர் எதிர்க்கவங்கள அவரால் அக்செப்ட் பண்ண முடியாது. அவர் சும்மா ஒரு கருத்து சொன்னால் கூட ஆமா போடுறவங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் சொல்கிறதுக்கு ஆமா போடணும், ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார். ஒரு எபிசோடில் கூட வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார், சார் அந்த பொண்ணு என்ன டைரக்டராகவே பார்க்க மாட்டேங்குது சார். அதுவுமே அவர் இருந்திருக்கு. ஏன்னா அங்கே இருக்க எல்லாரும் டைரக்டர் டைரக்டர் டைரக்டர், நான் அது பண்ணாதது, நான் எல்லாரையும் நார்மலாக பார்த்தேன். டைரக்டருன்னு இல்லை, ஹீரோன்னு இல்லை, இதுன்னு இல்லை. என் கூட யார் நல்லா பழகிறாங்களோ, அன்பு பகிர்றாங்களோ, ஸோ அவங்களோடலாம் இருந்தேன். ஸோ பேசிக்லி இது வந்து சரவணன் சார் கூட இதை சொல்லியிருப்பார். அவர் இந்த சீட்டு இதில் அவர் சொல்கிறது தான் ரைட்டு, நான் டைரக்டரு அப்படின்னு அந்த ஆட்டிடியூட் அவர்கிட்ட ரொம்பவே இருந்தது. அண்ட் நான் ஒரு இதில் கூட சொல்லியிருப்பேன், மற்றவங்க பார்த்த முகம் வேற, நான் பார்த்த முகம் வேற, ஹீ ஸோ ஜெலஸ் ஆஃப் மீ. சரிங்க சார். எனக்கு வரும் என்ன முன்னிலை இருக்கு. இந்த போலீஸ் கூட எனக்கு கொடுத்தப்போ அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அது வந்து எனக்கு ஜெலசியா தான் தெரிஞ்சது. ஆப்வியஸா வேற என்னவா இருக்க முடியும், அது என்னால இல்ல, மேபி எனக்கு அந்த சான்சஸ் இருந்தது அவர் வந்து கம்ஃபர்டபிளா இல்ல. அவரே சொல்வார், உன்ன மாதிரி ஒரு தன்னம்பிக்கையான பொண்ணை பார்த்தது இல்லைன்னு சொல்வார், ஆனால் உனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு சொல்லுவார். தாழ்வு மனப்பான்மை இருக்கவங்ககிட்ட தன்னம்பிக்கையே இருக்காது. அவர் என்ன சொல்ல மீன் பண்ண வராருன்னு சொல்றாரு அது தெரியல. தெரியல. ஓகே. அண்ட் சித்தப்பு ஃப்ரம் தி டே 1 வந்து சாண்டி சித்தப்பு தான் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த விஷயம் வரும்போது வந்து சேரன் சார் விஷயம் வரும்போது வந்து அவர் சொன்னாருமா, நீ பண்ணது தப்புதாமா, அப்படிதான் தெரியுதுங்க எல்லாருக்குமே. அப்போ கூட யூ டிடன்ட் ரியலைஸ் தட் நம்ம போய் சாரி கேட்கணும். திடீர்னு ஏன் எல்லாருமே என் சைட் திரும்பினாங்க நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். ஓகே. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் என்னை பத்தி நல்லா தெரியும். மது மாதிரியோ இல்ல மத்தவங்க மாதிரியோ ஒரு டிராமாக்காக ஒரு கண்டென்ட்காக நான் எடுத்துட்டு வரப்போ அப்படி இருந்தா எனக்கு அவ்வளோ விஷயம் இருந்தது பிகினிங்ல இருந்து எடுத்து நான் வந்து டிராமா பண்ணேன். அவர் கருப்புன்னு சொல்லியிருக்கும் போதே அதை நான் பெரிய விஷயம் ஆக்கி அதை பெரிய இஷ்யூ ஆக்கி என்ன இது பண்றாங்கன்னு நான் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி நான் பண்ற பொண்ணு இல்லைன்னு தெரியும். மேபி ஒரு காம்படிஷன் தான் இது எல்லாமே. அவங்க இவங்களா அவங்களா வெளியில போறது. ஸோ நான் வெளில வரும்போது கூட என்னோட ஒரு என்னோட நலம் விரும்பி இவங்க பேசும்போது கூட சொன்னாங்க, கடைசி நேரத்தில் உங்களோட ஓன் ஃப்ரெண்ட்ஸே கூட உங்களுக்கு எதிராக திரும்பி எல்லாருமே உங்களுக்கு எதிராக அகெயின்ஸ்டாக நின்றுட்டாங்க அப்படின்னு அதை நான் அங்கேயும் உணர்ந்தேன். ஸோ கடைசி அங்கேருந்து கிளம்பும் போது கூட சேரன் சார் கிட்ட, ஓகே நடந்து நடந்து போச்சு, கிளம்ப போறேன் நான், ஓகே பாய் சாரி ஏதாவது சொல்லணும்ட்டு ஹாவ் யூ எவர் தாட் அதெல்லாம் இதுமே நடக்கல. நான் கிளம்பும் போது என்ன சொன்னா, நீங்க சொன்னதை ஜெயிச்சிட்டீங்க ஓகே அப்படின்னா. ஏன் அப்ப கூட அவர் வந்து என் கையை டைட்டா பிடிச்சு, நான் என்ன சொன்னேன், நான் என்ன சொன்னாரு. அவர் மனசாட்சிக்கு தெரியும் அவருக்கும் எனக்கும் என்ன நடந்தது, என்ன போச்சு, என்ன நடக்குது அப்படின்னு. அதான் சொன்னல அந்த அவரோட கிரட்ஜ், ஒரு பர்சனல் கிரட்ஜ் ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்கு. எப்பப்பெல்லாம் நான் அவர் எதிர்த்து பேசினதா அவர் நினச்சிட்டு இருந்தாரோ அப்போதுலேருந்து அவருக்கு ஒரு பர்சனல் கிரட்ஜ் என் மேலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னை எப்படி டவுன் பண்ணணும்னு, இது ஜெயிலில் வந்து சாட்சி இருந்தப்போ கூட எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை வந்தப்போ கூட ஃபஸ்ட்டு சேரன் சார் தான் வந்து சாட்சி கிட்ட அவனை வீக்காக்க ட்ரை பண்ணுறா இந்த மாதிரி தேவையில்லாமலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் அவருக்கு என் மேலே இருக்க பர்சனல் கிரட்ஜ். அவரோட கருத்துக்களை நான் ஏற்றுக்கல, முரண்பாடாகவே பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா அது என்னோட கருத்துக்கள், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஓகே. அடுத்தது வந்து உள்ள போனதுக்கு அப்புறமா காம் டவுன் என்ன, இப்ப நீ கத்துற டென்ஷன் ஆகி கத்துற பயங்கரமா இல்ல எதையோ தூக்கி போடுற எல்லாம் கத்துற என்ன சொல்ல முடியும், காம் டவுன் தானே சொல்ல முடியும். இல்ல சீரியஸா வேற என்ன சொல்ல முடியும், காம் டவுன் சில்லாங்க. ஏன்னா அதுதான் என்னோட பழக்கம், யார் கத்தினாலும் நான் முதல்ல போய் டென்ஷன் ஆகாதீங்க, பிரீத் பண்ணுங்க, டீப் பிரெத்ஸ் எடுங்க, கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க, இதுதான் சொல்லும். அந்த வார்த்தையே மறந்துட்டு அதுக்கப்புறம் யார்கிட்டயுமே சொல்றது இல்லை காம் டவுன் சில்லு, நீங்க கத்துனா கத்திக்கோங்க, எனக்கு என்ன வந்துச்சு நான் பாட்டே வேலையை பாக்குறேன் அப்படின்னு ஆயிட்டு. நெக்ஸ்ட் வந்து தி வே யூ போர்ட்ரேட் தர்ஷன், ஓகேவா, அதுதான் வந்து ஹைலைட்டா இருந்தது. ஓகே இது வேற ஸ்டார்ட் ஆக போதான்ற மாதிரி. வை வாட் இட் வாஸ் சொல்லு. சி உள்ள போயாச்சு, எல்லாருமே வந்து தர்ஷன் வந்து வின் பண்ணணும்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நீ ஒரு படிக்கும் மேல போய் தர்ஷன் இஸ் கியூட்னோ, நல்லா இருக்காருல்ல அப்படின்ற லெவலுக்கு போயிட்டு இருந்தது. வாட் எக்ஸாக்ட்லி கோயிங் ஆன் பிட்வீன் யூ கைஸ்? நான் ஃபர்ஸ்ட் டே வந்தப்பவே ஏதோ அவரும் நானும் ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி ஹீ ஸ்டார்டட் கனெக்டிங் வெரி வெல். ஸோ என்ன, ஆமாம் ஃபர்ஸ்ட் டேவே அந்த வாக் பண்ணோடனே காம்ப்ளிமெண்ட் பண்ணார், அப்பா நான் அப்படியே விழுந்துட்டேன் இவன் வாக்லேயே அப்படின்னு சொன்னார். ஸோ அண்ட் நிறைய பேசினது அந்த ஃபர்ஸ்ட் டே நானும் தர்ஷனும் தான். என்னோட ட்ரெஸ் வரத்துக்கு சூட் கேஸ் வரத்துக்கு லேட் ஆனப்போ அவர் ஷர்ட் தான் கொடுத்தாரு, யூ சேஞ்ச், ரொம்ப கேரிங்காக கன்சர்னாக இருந்தார். ஸோ அடுத்த நாளே ஒரு பிரச்சனை வந்தது.
அப்ப திடீர்னு பர்ஸ்ட் ஆனப்ப கூட அவர் தான் வந்து கூட இருந்து ஃபுல்லா எப்ப நான் எங்க அழுதாலும் அவர் அவர் வந்து தொடச்சு விட்டுருவாரு. அந்த கரம் கூடவே இருந்தது அப்படிதான் சொல்லணும். சோ இட் வாஸ் லைக் தட். ஓகே. ஸோ நான் வந்து எப்போவுமே எனக்கு இந்த டேட்டிங் இந்த லவ் கான்செப்ட்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அது எப்படின்னும் எனக்கு புரியாத விஷயம். இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ யாராச்சும் பையன் என் மேலே இன்ட்ரெஸ்டாக இருந்தா இல்லை இந்த மாதிரி ரொம்ப கேர் கன்சர்ன் காட்டினா நம்மளுக்கு தெரியும் ஒரு பையன் நம்மக்கிட்ட நண்பனாக பழகிறாங்களா இல்லை அதையும் தாண்டி. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப கன்சர்னாக இருப்பார், நீ எதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் வீக் நான் சர்வைவ் ஆனது தர்ஷனால தான். ஏன்னா வந்தோடனே அந்த வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பிரச்சனை மேலே பிரச்சனை மேலே பிரச்சனை, ரொம்ப பிரேக் டவுன் ஆகி அழுதுகிட்டே இருந்தேன். ஸோ அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எப்போவுமே என் கூட இருந்து இது பண்ணுவார். அண்ட் வி ஸ்டார்டட் டாக்கிங் பியாண்ட் ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி பியாண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தது. ஸோ எனக்கு இது எங்கேயோ போகிற மாதிரி இருக்கேன்னு தெரியும் போதே நான் என்ன பண்ணிட்டேன்னா, நீ எங்கள் அம்மாக்கிட்ட வந்து என்ன பேசுவேன், நான் எப்போவுமே அதை பண்ணுவேன். இப்போ நீ என்னை பிடிச்சிருக்கு சொல்லு, ஓகே எங்கள் அம்மாக்கிட்ட வந்து பேசு, இது என்னோட ஸ்டாண்டர்ட் டயலாக். ஓகே நீ எல்லாம் பேசாத, ஓகேவா நீ பேசாத, நீ யாரு போய் பேசினாலும் சரி. ஸோ நான் அப்படிதான், அண்ட் இதுல வந்து நான் சொல்லியிருந்தேன் நீ தான் ஃபர்ஸ்ட் பையன். நானும் வந்து யூஸ்வலாக சும்மா கேஷுவலாக சொல்ல, ஓகே அம்மா கிட்ட நீ தான் ஃபர்ஸ்ட் பையன், எனக்குமே ரியலாக தோணுச்சு ஆக்சுவலி யூ ஆர் அ வெரி ரைட் பர்சன் டு டாக் டு மை மாம். அதை அவர்கிட்டயும் சொல்லியிருப்பேன். ஏன்னா புரிதல் தான் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப சீக்கிரமே அந்த வீட்டில் இருக்க யாருமே என்னை புரிஞ்சிக்க முடியாதப்போ என்னை நல்லா புரிஞ்சிக்கிட்டாரு. நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய விஷயம் பேசணும், டிஸ்கஸ் பண்ணோம். பட் அவர்கிட்ட புரிக்காத ஒரு விஷயம், யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் உடனே நம்பிடுறது, நின்று யோசிக்கிறதே இல்லை. மீரா தப்புனா அவங்களோட சேர்ந்து ஆ அப்பாவை தப்பு பண்ணியிருப்பா, ப்ரூஃப் போட்டு எவிடன்ஸ் போட்டு காமிச்சாதான் அவருக்கு வந்து இட் வில் அண்டர்ஸ்டாண்ட். பட் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது யுவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து தர்ஷன், நீங்கள், அதுக்கப்புறமா சனம், மூணு பேர் இருக்கிற ஃபோட்டோலாம் இருக்கு. யூ கைஸ் நோ இச் அதர் ரைட் பிஃபோர்? ரியலி நோ. ஒரு ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோ ஒரு வைரலாக போயிட்டு இருந்தது, நீங்கள் மூணு பேர் இருக்கிற மாதிரி. இல்லை எனக்கு தர்ஷனை பார்த்த ஞாபகமே இல்லை. சனம் எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம சவுத் இந்தியா வின் பண்ணப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரன்னர் அப். அண்ட் தர்ஷன் நாங்கள் பேசுனதுல எங்களுக்கு தெரிஞ்சுது, நிறைய லான்ச்சஸ் ஷோவில் இருந்திருக்கோம், பார்த்ததில்ல அப்படின்னு. மற்றபடி ஐ டோன்ட் நோ தர்ஷன் அவுட் சைட், வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி. தர்ஷனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வெளியே இருக்குது அப்படின்றது எப்போ தெரியும்? அது எப்போன்னா சாக்ஷி எனக்கு நல்லது பண்ணாங்களா கெட்டது பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு வாட்டி வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு தர்ஷன் வந்து இந்த ஃபாத்திமா மேம் ப்ராப்ளமால தான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள முதல் விரிசல் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை தர்ஷன் கிட்ட, வந்து வந்து பேசுவார், நான் பேசவே மாட்டேன். அப்புறம் ஒரு நாள் நைட் அந்த ஜெயிலில் இருக்கும் போது தான் நாங்கள் ஷார்ட் அவுட் பண்ணி பேச ஆரம்பித்தோம். அந்த ரெண்டு பேருமே நாங்கள் மிஸ் பண்ணதை உணர்ந்தோம் ஒரு மூணு நாலு நாளில். ஸோ கொஞ்சம் நல்லா வி வேர் டாக்கிங் ஷேரிங் அண்ட் ஆல். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும் போது வி ஸ்டார்டட் டாக்கிங், உன் லைஃப்பில் யார் யாரெல்லாம் என்னது, பாய்ஸ் யாராச்சும் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை அவரோட லைஃப், அவரோட லவ் லைஃப்லாம் சொல்லியிருந்தார். அப்போ கூட அவர் சிங்கிள் தான் சொன்னார், ஐ ஹாவ் அ க்ரஷ் ஆன் அ கேர்ள் பட் இட்ஸ் நாட் தட் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர கமிட்டட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லலை. ஸோ நானும் சீரியஸாக எடுத்துக்கல, நானும் அப்படியே விட்டுட்டேன். அண்ட் அவர் ஒரு நாள் வீசா பற்றிலாம் பேசிட்டு இருந்தார் என்கிட்ட, லைக் மேரேஜ் பண்ணும் இந்தியன் கேர்ள் அப்படிலாம். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்கிறாரு, ஏதோ வேறு மாதிரி. நான் அப்போ கூட விளையாட்டாக சொல்லிட்டேன், நானே உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இது நான் சாக்ஷி கிட்டே போய் கேட்டேன், ஏ ஐ திங்க் தர்ஷன் கைண்ட், அப்போ சாக்ஷி கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. நான் சாக்ஷி கிட்டே கேட்டேன், ஐ திங்க் ஹி கைண்ட் டிட் மேரேஜ் ப்ரொப்போசல் டு மீ, ஐ எம் நாட் ஷுவர். எதுக்காக என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்கிறாருன்னப்போ சாக்ஷி தான் அதை உடைச்சாங்க என்கிட்ட. உனக்கு தெரியாதா தர்ஷனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவன் ஏன் உன்கிட்ட வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்கான், நானும் பார்க்குறேன் கொஞ்ச நாளாக, ஹீ இஸ் ஸோ க்ளோஸ் டு யூ அண்ட் ஆல். நான் சாக்ஷி அப்போ நம்பலை, ஏன்னா யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவங்களா சொல்கிற அவர் என்கிட்ட சொன்னது வேற. ஸோ நான் அவரை தான் முழுமையாக நம்புவேன், சாக்ஷியை நம்பலை. நான் அப்போ கூட சாக்ஷி கிட்ட சொன்னேன், நோ மேபி ரூமராக இருக்கும், அவர் இருந்து தான் என்கிட்ட சொல்லியிருப்பார், என்கிட்ட சொல்லலை. தி நெக்ஸ்ட் டே இந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வந்ததும் சாக்ஷி தான். சாக்ஷி தர்ஷனை கூப்பிட்டு, ஏ நீ வந்து மீராக்கு வந்து மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணியா அப்படின்னே கேட்டாங்க. நான் சொன்னது ஒன்று, அது அப்படின்னே கேட்டாங்க. மீராவை கூப்பிட்டு, உனக்கும் மீராக்கும் என்ன ஓடுது, உடனே என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு மூணு பேரும் வந்து பேசும்போது அங்கே தர்ஷன் அப்படியே ஹி ஸ்போக், ஐ டோல்ட் அவர் ஆல்ரெடி ஐ ஹாவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னாரு. வி லைக் ஈச் அதர், ஐ ஹாவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட். ஐ வாஸ் லைக் ஷாக், இது என்ன இது என்ன, ஐ வாஸ் லைக் ஷாக். சரி ஓகே யூ ஹாவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட், நோ இட்ஸ் ஓவர்,
கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அவ்வளோதான், அங்கேயோட ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சு போச்சு. ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சிட்டேன். ஆனால் நான் பேசினா உடனே மிஸ் மட்டும் பண்ணுவார், என்கிட்ட பேச பேச ட்ரை பண்ணார், பண்ண தப்பெல்லாம் கொஞ்சம் நெஞ்சுவோம். இதில் வேற இதில் வேற சப்போர்ட்டு சாண்டி சரவணன் சார்லாம் பேசுமா பேசுமா வந்து நிற்கிறால பேசுமா, ஐயோ எப்படியோ அது கட் ஆகிடும் பேசினா ரெண்டு நாளாக திருப்பி சண்டை வந்துடும், நான் பேசாமலே இருக்கேன், அவன் பக்கமே நான் தலை வச்சு பாடு. ஸோ வெளியே வரும்போது கூட வந்துட்டு யூ விஷ் தர்ஷன் தட் வின் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக விஷ் பண்ணிட்டுலாம் வந்தாச்சு. இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும் போதும் யூ வாண்ட் டு விஷ்? இல்லை ஆக்சுவலி நான் வெளியில் வரும்போது எலிமினேட்டட்னு அங்கே சொன்னோடனே உடனே போய் நான் ஃபுல் ஸ்டப்ஸ் பேக் பண்ணும்போது நான் தர்ஷன் கிட்ட பேசாமல் வெளியில் வரணும்னு நினச்சேன், அவர்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லி வெளில வரணும்னு நினச்சேன். சாண்டி சரவணன் சார்லாம் இருந்தாங்க, தர்ஷன் என் பின்னாடியே நின்றுட்டு இருந்தார், நான் போகிறப்பெல்லாம் பின்னாடியே வந்துட்டு இருந்தார், ஹி வாஸ் தேர். சரவணன் சார் சொன்னார், அவன்கிட்ட பேசு அவன்கிட்ட பேசு அப்படின்னாரு, பேசாமல் போகாது அவன் நிற்கிறான் பேசு அப்படின்னாரு சரவணன் சார் சொன்னதுனால. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஹாய், ஸோ அவரும் சொன்னார் நீ வெளில போய் நல்லா பண்ண மூவிஸ் நிறைய பண்ண அப்படின்னு. ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, மேபி நல்லா பேசிட்டு வந்திருக்கலாமா அப்படின்னு. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணேன், அதனால் அங்கேருந்து விஷ் பண்ணேன் அவருக்கு. விஷ் பண்ணியாச்சு. ஓகே. அண்ட் அதுக்கு முன்னாடி இது தர்ஷனுக்கும் ஷெரீனுக்கும் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட்டாக ஓடிட்டு இருந்தது, என்ன நடக்குது உள்ளவங்க? இல்லை தர்ஷன் இஸ் அ ரொம்ப ஸ்வீட் இன்னசென்ட் பாய், எல்லாருக்கும் ரொம்ப கேர் பண்ணுவாங்க. பட் ஷெரின் இஸ் ஃபாண்ட் ஆஃப் தர்ஷன் ஐ கெஸ், அண்ட் ஷெரின் இஸ் ஆல்சோ வெரி பொசசிவ் ஆஃப் தர்ஷன். ஷெரின் கான் ஈவன் ஹேண்டில் இஃப் தர்ஷன் கம்ஸ் நியர் மீ. இது வருவா? யா, ஆல் தட் வாஸ் தேர். அதெல்லாம் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தர்ஷன் இஸ் அ நைஸ் கை, பட் ஷெரின் இஸ் ஃபாண்ட் ஆஃப் தர்ஷன். ஃபாண்ட் ஆஃப். ஓகே. ஸோ பை யூ நோ சனம் இதுக்கு முன்னாடியே? நோ, ஐ டோன்ட் நோ. அந்த இதில் வின் பண்ணியிருக்காங்க, மற்றபடி அவங்க என் ஃப்ரெண்ட் கிடையாது, அவ்வளோ பேசுறதில்ல, நம்பர் கிடையாது. பர்சனல் லைஃப் நோ, பர்சனல் லைஃப் நோ. So they, Sanam and Darshan, they were together? No, nothing. I don't know anything. Yeah. Okay. And the last thing which I want to ask you. Yeah. நிறைய விஷயங்கள் உள்ள நடந்த சேரன் சாருக்கும், லைக் நிறைய சண்டைங்களா, பட் ஒன் திங் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? சேரன் சார், அதை நான் சொல்லியிருப்பேன், எப்போ எங்க ஒரு பிரச்சனை வந்தாலும் எங்களால தீக்க முடியாத டைம்ல அவர் கரெக்டா வந்து நடுநிலையா ஒரு விஷயம் சொல்லி எப்படியாச்சும் சால்வ் பண்ணிடுவார். ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவலா சப்போர்ட் பண்ணி பேசி ஒரு நியாயமான கருத்து சொல்லும் போது அதை எங்களால எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பேச்சுல ரொம்ப வல்லவர் அவர் ஆக்சுவலி, ஸோ எங்களால அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ அது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். Okay. Thank you so much for your time, Meera. Thank you so much. And all the very best for your future. Thank you. Thank you so much.